வணக்கம், அந்த நாட்டில் பரசு என்றால் தெரியாதவர்களே இல்லை. அவர் பிரசித்தி பெற்ற கொள்ளைக்காரன். ஆனால் அவன் பணக்காரங்களை கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுப்பதையே தொழிலாக கொண்டிருந்தான். அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசாக தருவதாக அரசாங்கம் அறிவித்தது. அவன் ஒரு காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது வெப்ப மிகுதியால் தாகம் எடுத்தது. எங்கும் நீர் காணப்படவில்லை. அந்த நிலையில் அவன் ஓரிடத்தில் ஒரு மேடையும் அதில் ஒரு சிவலிங்கமும் இருப்பதை பார்த்தான். அந்த சமயம் ஒரு கிழவி அந்த மேடைக்கு வந்து சேர்ந்தார். அவருடைய கைகளில் தின்பண்டங்களுடன் கூடிய கூடையும் நீர் நிறைந்த பாத்திரமும் இருந்தன. பரசு ஆவலுடன் அவன் அருகில் சென்றார். தாயே, நீயார்? எங்கிருந்து வருகிறாய்? எதற்கு வந்தாய்? என்று வினாவினார். கிழவிக்கு துக்கத்தில் அழுகை வந்தது. பரசு இன்மொழிகளால் அவளை சமாதானப்படுத்தினார். கிழவி கூறினாள், அப்பா, நான் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவள். இடியர் குலத்தில் பிறந்தவள். எனக்கு உன்னை போல் ஒரு மகனும் மருமகளும் இருந்தனர். சென்ற ஆண்டு ஏற்பட்ட கொள்ளை நோயில் இருவரும் இறந்துவிட்டனர். ஒரு பெண் குழந்தையை என் பொறுப்பில் விட்டு போய்விட்டார். என் மகன்தான் இந்த மேடையை கட்டினார். ஒரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து தினம் தவறாது பூஜை செய்து வந்தார். அவர் இறந்த பின் அவர் ஆசையுடன் பக்தியுடன் செய்து வந்த பூஜை நான் செய்து வருகிறேன். தினம் தண்ணீரும் தின்பண்டங்களும் எடுத்து வருவேன். சிவபிரானுக்கு நீரால் அபிஷேகம் செய்து தின்பண்டங்களை படைப்பேன். பிறகு மகளை நினைத்து அழுதுவிட்டு செல்வேன். அடுத்த மாதம் என் பேத்தி சாம்பதேவிக்கு திருமணம் செய்ய நிச்சயித்திருக்கிறேன். ஆனால் கையில் ஒரு காசும் இல்லாததால் நான் என்ன செய்வேன்? சிவபிரானை தினம் அழுது வேண்டுகிறேன். அந்த ஆண்டவன்தான் உதவ வேண்டும் என்று கூறினார்கள். அம்மா, தாகத்தினால் தவிக்கும் எனக்கு அந்த தண்ணீரை தருவாயா? என்று கேட்டார் பரசு. குழந்தாய், தருகிறேன். குடியப்பா. இந்தா, முதலில் தின்பண்டங்களை பூசி தண்ணீரையும் குடி. நான் ஆண்டவனுக்கு அர்ப்பணித்ததாகவே கருதுகிறேன் என்றார் கிழவி. பரசு தின்பண்டங்களை தின்று நீரை குடித்தார். தாகமும் களைப்பும் தீர்ந்தது. சாம்பதேவியின் திருமணம் பற்றி விசாரித்தார். தான் கொள்ளைக்காரன் பரசு என்பதையும் கூறினார். பாட்டி, உன் பேட்டி திருமணம் பிரமாதமாக நடைபெறும். பணத்தை பற்றி நீ கவலைப்படாதே. இதோ அமர்ந்திருக்கும் சிவபெருமான் நடத்தி வைப்பார். திருமண நாளன்று நான் நேரில் வந்து 5 நிமிஷம் இருந்து மணமக்களை வாழ்த்திவிட்டு போவேன். கவலைப்படாமல் சென்று வா என்று கூறி பரசு மறைந்தார். சூதுவாத அறியாதவள் கிழவி தன் மகன் பூஜித்த சிவலிங்கத்தின் மகிமையால் பரசுவை பார்த்ததும் அவர் உதவி செய்வதாக வாக்களித்ததும் அவளை கிளிச்சியுட செய்துவிட்டன. அந்த ஆனந்தத்தில் அவள் ஊரில் எல்லோரிடமும் எல்லா விவரங்களையும் கூறி கூறி மகிழ்ந்தான். இந்த செய்தியை கேட்ட கிராமத்து மணியகாரன் உடனே மேல் அதிகாரிகளுக்கு செய்தியை விரிவாக சொல்லி அனுப்பினார். திருமணத்துக்கு 3 நாட்கள் இருந்தனர். கிழவியின் வீட்டெதிரே 5 வண்டிகள் வந்து நின்றன. அவற்றில் சமையலுக்கு வேண்டிய தானியங்களும் சர்க்கரை காய்கறிகள் ஆடை அணிகள் பாத்திரங்கள் தின்பண்டங்கள் முதலியவை நிறைந்திருந்தன. சாமான்களை வண்டிக்காரர்கள் கிழவியின் வீட்டில் இறக்கி வைத்தனர். கிழவிக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்த ஆவல் அப்பா, இதெல்லாம் யார் அனுப்பியது என்று வினாவினால். நாங்கள் வாடகை வண்டிக்காரர்கள். எங்களுக்கு வாடகை முழுவதையும் கொடுத்து உங்கள் வீட்டில் இறக்கி வைக்கும்படி உத்தரவு யார் என்று எங்களுக்கு தெரியாது என்று வண்டிக்காரர்கள் விடையளித்தனர். ஊர் மணியக்காரனுக்கு இது பரசுவின் வேலை என்று புரிந்ததா அவர் உடனடியாக அதிகாரிகளுக்கு அறிவித்தார். திருமணத்துக்கு முதல் நாள் ஓர் அதிகாரியின் தலைமையில் 30 இராணுவ வீரர்கள் வியாபாரிகளின் வேஷத்தில் கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். திருமணனால் பரசுவின் நண்பர்கள் அவரை தடுத்தார்கள். அவர் திருமணத்தில் கலந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய அபாயத்தை கூறி எச்சரித்தார்கள். ஆனால் பரசுவோ, ஒரு பாத்திரம் நீரை குடித்து கிழவிக்கு கடனாளி ஆகிவிட்டேன். அந்த கடனை நான் வாக்களித்தபடி சென்று தீர்த்தே ஆக வேண்டும் என்று கூறி குதிரை மீது ஏறி திருமண வீட்டை அடைந்தார். சாம்பதேவியின் வீட்டுக்குள் நுழைந்தார். வாக்களித்தபடி மணமகளின் கைகளில் 5 சவரன்களுடன் சாமதேவியை மணமகனின் கையில் பிடித்து கொடுத்தார். ஒருவரிடமும் பேசாமல் வெளியேறினார். தன் குதிரை மீது ஏறி பறந்தார். மாறுவேஷத்தில் இருந்த இராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் அவரை தொடர்ந்தார்கள். இராணுவத்துக்கும் பரசுவின் கூட்டத்தினருக்கும் இடையே பலத்த சண்டை தொடங்கியது. பரசு சண்டையில் ஓர் ஆழமான கால்வாயில் விழுந்து விட்டார். ஆயினும் குறி தவறாமல் சுட்டு வீரத்துடன் சண்டையிட்டு 9 வீரர்களை கொன்றுவிட்டார். பரசுவின் வீரமும் நேர்மையும் இராணுவ அதிகாரியின் மனதை கவர்ந்தன. பரசு, நீ ஒரு வீரன், சொல் தவறாத உத்தமன். இனி கொள்ளையடிப்பதில்லை என்று ஆணையிட்டு சொன்னால் நான் அரசனிடம் கூறி மன்றாடி உனக்கு விடுதலை வாங்கி தருகிறேன். நீயும் சொல் தவறாத வீரன், நானும் சொல் தவறாத வீரன். இன்றையிலிருந்து நீ எங்களின் உண்மை தோழன் ஆவா என்று இராணுவ அதிகாரி கூறினார். அவர் சொல்லை நம்பி பரசு அதிகாரியிடம் சரண் புகுந்தார். அதிகாரி பரசுவை கைது செய்து அழைத்து சென்றார். வழக்கு விசாரணையின் போது குற்றம் மறுக்கப்படவில்லை. எனினும் இராணுவ அதிகாரி வாக்குப்படி அரசனிடம் மன்றாடி பரசுவுக்கு விடுதலை வாங்கி தந்தார். பரசு விடுதலை அடைந்தார். தான் செய்தது நல்ல காரியமே, ஆனாலும் சட்டத்துக்கு புறம்பானது என்பதை அவர் உணர்ந்தார். நேர்மையான முறையில் மக்களுக்கு சேவை செய்வதும் ஆண்டவனிடம் பக்தி செலுத்துவதுமே சிறந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்தார். தன் கூட்டத்தை கலைத்துவிட்டு ஹரித்வார் சென்றார். ஆண்டவனிடம் பக்தி கொண்டு தவம் செய்ய ஆரம்பித்தார். ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற ஆன்மீக கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.